உன் முகத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆசிட் ஊத்தலாம் நினைச்சேன். ஆனா என்னால முடியல தெரியுமா, அதனால தான் அந்த செடியை போட்டுட்டேன். இன்னைக்கு வேணா அந்த செடியா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நாளைக்கு நீதான், கண்டிப்பா நீதான். நீ எனக்கு வேணும், உன்ன நான் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ பாக்குறியா என்ன நடக்குது? பாக்குறியா பாக்குறியா சொல்லு. அது ரொம்ப விகாரமா இருக்கும். என்னை விட்டு நீ போக கூடாது. உங்க ரெண்டு பேரையும் நான் விட மாட்டேன். இப்ப நான் கிளம்புறேன், ஆனா உன கண்டிப்பா கவனிச்சுட்டே இருப்பேன், கவனிச்சுட்டே இருப்பேன். எனக்கு நீ அவ மேல வச்சிருக்கிறது காதல் இல்லடா, அதுக்கு பேரு வெறி. இன்னொரு முறை நீ அமுதாவை டிஸ்டர்ப் பண்ணது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த முறை நான் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன், அடுத்த முறை உன்னை பூசிக்க வேண்டாம். என்ன பணத்துக்காகவா? நீங்கதான் இன்னைக்கு வா பணம் தரேன் சொல்லி அனுப்பி எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறதாண்டா? வா அப்படி உட்காந்து பேசலாம், வா வா இப்படி உட்காரு. சார் நீங்க தாசில்தார் கிட்ட லெட்டர் வாங்கிட்டு சொன்னீங்க, அப்புறம் கான்டாக்ட் ஷீட் கேட்டீங்க, நான் அதெல்லாம் கொடுத்துட்டேன் சார். பணம் உனக்கு கொடுக்கணும்ல? எதுக்கு சார்? உனக்கு பணம் கொடுத்தா டிடிஎஸ் கட் பண்ணனும், கட் பண்ணாம கொடுத்தா நான் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப என்னென்ன வரி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா சார்? இந்த வரிங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு தானே சார். என்னது நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கா? நிலவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. எனக்கும் வரிக்கும் என்ன சார் சம்பந்தம்? முக்கியம், கஷ்டப்படுறவன் தான் இப்ப வரி கட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தானே இழிச்சவாயன். நீ போய் முதல்ல ஒரு பான் கார்டுக்கு அப்ளை பண்ணு போ சார். டிடிஎஸ் எவ்வளவு கட்டணும்னு சொல்லுங்க சார், அது போக கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடுங்க சார். என்ன சொன்ன? மிச்சத்தை கொடுக்க சொன்ன சார். மிச்சமா? கொஞ்சம் கிட்டவா. வரிய கட்டிட்டா எதுவுமே மிச்சம் இருக்காது. கேக்குற வரிய கட்டுறதா இருந்தா நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? கட்டுற வரி தான் கவர்மெண்ட்டுக்கு முக்கியமா சார். நேரடியா வரி கொடுன்னு சொல்ல மாட்டான், ஆனா எல்லா விஷயத்திலயும் வசூலிச்சிருவான். உனக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறான், நீ சரியா வரமாட்டேன் சொல்லுங்க சார். என்ன பண்ண போறீங்க சார்? நான் உன்ன ஏமாத்த மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் கால் வரலடா. செக் பாஸ் ஆகட்டும், வந்தவுடன் நான் உனக்கு குடுத்துறேன். நேத்து தான் அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. இந்த வாரம் பணம் கிடைச்சிருமா சார்? என் கிட்ட பணம் வருமானு கேக்குறத விட்டுட்டு டிவியை பாரு, அதுல சொல்லுவாங்க. கிளம்பு கிளம்பு, டிவியை பாரு. மே ஐ கம் இன் சார்? எஸ் எஸ் சார். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சார். என்ன? அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் யாருன்னு இவன் கண்டுபிடிப்பான் சார். இவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். எங்க போயிட்டான்? இங்க இருக்கியா? இவன் கண்டுபிடிப்பான் சார். இவன் யாரு? நான் தான் துப்பறியன் நிபுணர் ஜேம்ஸ் போண்டா. போண்டாவா? நோ நோ நோ, போண்டா போண்டா. இவனை பார்த்த ஏதோ காமெடியன் மாதிரியே இருக்கானே பாருங்க. கொஞ்சம் இருக்கியா சார்? இவனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இவனை பார்த்தா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அந்த பையன் யாருங்கிறது இவன் சுலபமா கண்டுபிடிச்சிருவான் சார். சார் இவன் கிட்ட ஒரு மைக் இருக்கு சார். அதோட கெப்பாசிட்டி என்னன்னா, அதை நம்ம எங்க வைக்கிறோமோ அதை சுற்றி இருக்கிற 3 மீட்டர் சுற்றளவுல எந்த சவுண்ட் இருந்தாலும் அதை அப்படியே பிக்கப் பண்ணி காட்டும் சார். அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த காலேஜ்ல அமுதா கூட யாரு எங்க என்ன பேசிக்கிறாங்கிறத நீங்க கண்டுபிடிச்ச முடியும். சரி ஓகே. நீ பயங்கரமான ஆள் தான் மாமா. என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன பிடிக்கிறதுக்காக ஜேம்ஸ் பாண்ட் லெவல்ல வேலை பாக்குறியா? இருக்கட்டும் இருக்கட்டும், ஆப்பு வைக்கிறேன். ஏய் ஜேம்ஸ் பாண்ட் ஆகவா? எங்க பாரு, கேண்டீன்ல வச்சாச்சு, லைப்ரரிலயும் வச்சாச்சு, கார்டன்லயும் வச்சாச்சு, கிளாஸ் ரூம்ல மட்டும் வச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. ஓகே, சீக்கிரம் போய் செட் பண்றதுல பாரு. போ போ, இப்பவே பாக்குறேன், உடனே அதை பாக்குறேன் பாக்குறேன். சீக்கிரம் வைடா. உங்க சேர்ல உன வைக்கட்டுமா? என்ன மாட்டி விடலான்னு பாக்கறியா? நான் ப்ரொஃபசர்ரா, ஸ்டூடெண்டோட சேர்ல மட்டும் வைய. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் இருக்கட்டும், வாங்க. நைட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சார். இப்ப நீங்க எடுத்து ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும்.
உனக்கு ஒண்ணு தெரியுமா, எல்லாரும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க, ஆனா நான் மட்டும் பிரின்சிபால கொண்டுட்டு இந்த காலேஜுக்கு பிரின்சிபால் ஆயிடுவேன். சூப்பர் எக்ஸலன்ட். என்னையா அவன் என்ன போட்டு தள்ளுறாங்க, நீ சூப்பர் எக்ஸலன்ட். இல்ல நான் அதை சொல்லல சார், சவுண்ட் கிளாரிட்டியா இருக்குன்னு சொல்லு. என்ன பிரின்சிபல் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க போல இருக்கு. இந்த வருஷம் அவர் நம்மள எந்த டூருக்கும் கூட்டிட்டு போலாம் தானே, அவர் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க. அவர் ஒரு முடிவு பண்ணார்னா சரியா இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கடா, சச்சின் இல்லனா கிரிக்கெட் இல்ல, நம்ம பிரின்சிபல் இல்லன்னா நமக்கு எதிர்காலமே இல்லடா. நம்ம பிரின்சிபல் மனுஷன் இல்லடா, கடவுள்ரா. ஏதோ வேற சேனல் மாதிரி தெரியுது. என்னையா என்ன புகழ்ந்து பேசுற, உங்களுக்கு கசக்குது, என்ன திட்டினா மட்டும் இனிக்குதா? என்ன செடி மேக்ஸ் ப்ரொஃபசர் இன்னும் காணோம் தெரியலடி. என்னோட ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்களா சார், நான் இன்னும் வரலன்னு எப்படி மூட் அவுட் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? என் மேல அவ்வளவு மரியாதை. வரலன்னு எனக்கு தூக்கமே வராதுடி. எதுக்கு? ஏன்னா அவர் நடத்துறது அவருக்கும் புரியாது எனக்கும் புரியாது, தூக்கம் தான் வரும். சார் மைக்ல ஏதோ ப்ராப்ளம் பண்றது சார். ப்ராப்ளம் மைக்ல இல்லையா, நீ சொல்லி கொடுக்கற பாடத்துல. ஏயா நீ சீனியர் லெக்சரர், ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது இல்லையா? என்ன ரெண்டு பேரும் லெக்சரரே கேள்வி பண்றீங்களா? பாடம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, தண்ணிப்பட்ட மாதிரி. நீங்க பாடத்தை கவனிக்காம இருந்துட்டு அவரையே குறை சொல்றீங்க. பிரமாதம் சார், என்ன பத்தி வேற யாருக்கிட்டும் கேட்க வேண்டாம் சார். ஒருத்தனுக்காவது என்ன பத்தி தெரிஞ்சத, அவன் ஏன் ஸ்டூடண்ட், அவனை நான் பாராட்டுறேன் சார். வெரி இன்ட்ரெஸ்டிங் காய். ஹாய் மச்சி, என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்க? நான் என் திறமையே வளர்த்துக்க போறேன். அவரு சொன்னதை கேட்டியா, திறமையே வளர்த்துக்க போறாரா? சரி இப்ப நம்ம ரெண்டு பேரும் பெட் கட்டி விளையாடலாமா? நான் என் திறமைய வளர்த்துக்க போறேன், அப்பதான் இனிமே நான் உங்ககிட்ட எப்ப போட்டி போட்டாலும் என்னால ஜெயிக்க முடியும். அமைதியா, அவன் ஜெயிக்க கூடாது, அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு வேணும், உன் திறமைய நீ வளர்த்துக்கிட்டா எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? எதுக்கு அப்படி? சத்தியமா சொல்றோம். அப்படியா? எங்க அம்மா மேல சத்தியம். எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. அப்படியா? வெட்ட என்ன? அது ரொம்ப சிம்பிள், நான் என்ன பேசினாலும் நீ அதுக்கு ஆப்போசிட்டா பேசணும். ஓ ரெடி? இங்க இல்ல. ரெடியா? நம்ம பிரின்சிபல் ரொம்ப நல்லவர் தானே வேணும். இல்ல கெட்டவன். அப்படி சொல்லக்கூடாதுரா. நான் அப்படிதான் சொல்லுவேன். இல்ல வேணும், அவர் நம்மளுடைய தெய்வம். இல்ல மிகப்பெரிய பூதம். ஏய் வேணு, உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. சரி, அவரை விட நம்ம ராம் பிரபு சார் நல்லவர் தானே. அவனுக்கு பாடம் நடத்தவே தெரியாது, அவனுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் அவன் கேட்டுட்டு தான் அதை கேட்பான். நீ இப்படி பிரின்சிபலையும் சாரையும் பத்தி தப்பு தப்பா பேசக்கூடாது. இல்ல அவருக்கு முன்னாடி நான் பண்றதெல்லாம் கவுண்டர். நீ அவருக்கு துரோகம் பண்ணல? இல்ல நான் மோசம் பண்றேன், ஏமாத்துறேன், துரோகம் பண்றேன். சரி, அவர் இப்ப நேரம் வந்தாரா, நீ அவர் எப்படி புகழ்ந்து பேசுவ? நம்ம பிரின்சிபல் ஒரு மிகப்பெரிய மொட்டால், அவனும் ஒரு மிகப்பெரிய புண்ணாக்கு. இதெல்லாம் எனக்கு அசால்ட்ரா வரேண்டா. அந்த ரெண்டு கட்டம் நம்ம விடக்கூடாது சார. இது எல்லாமே அந்த பத்மாஷோட வேலைதான். உங்க பொண்ணு காதலிக்கிறாங்களா? ஏய் அவ்வளவு சந்தேகமா கேக்குற? என்னால நம்பவே முடியல சார். எங்களாலையும் தான் நம்ப முடியலையா? நீதான் அந்த பையனை கண்டுபிடிக்கணும். என்கிட்ட சொல்லிட்டீங்களா சார், இன்னும் பத்து நாள் அவனை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிப்பாடுறேன். வெரி குட், இந்த ஸ்பீட் தான் எனக்கு வேணும். சரி, நீ உன் கிளாஸ்ல யாரையாவது சந்தேகப்படுறியா? சந்தேகம்னா அது ஒருத்த மேலதான் சார். அது சொன்னா நீ நம்புவீங்களா? சொல்லிடுறா சாமி, இப்ப யார சொன்னாலும் அவர் நம்புவார், அவரோட நிலைமை அப்படி. சார் விடுங்க, சொல்லு சொல்லு. எனக்கு என்னமோ அந்த வேணு மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். உனக்கே டவுட்டா? நீ எவரு டவுட்? அந்த குள்ளமா உள்ளியா இருப்பானு, நீ சொல்றது நம்பற மாதிரி இல்லையே சார். சச்சின் டெண்டுல்கர் எப்படி இருக்கா சொல்லுங்க? அவரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஆச்சே, அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, விட மாட்டான். நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், அவனை பார்த்தாலே நமக்கு பாவமா இருக்கும். அதாவது அதை வரா பாருங்க. புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்க, எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே சார், ஐ வாண்ட் தி ரிசல்ட் இமிடியேட்லி.